கருப்பு உளுந்தை வச்சு இது வரைக்கும் இது மாதிரி செஞ்சுருக்கவே மாட்டீங்க. அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமான அருமையான ரெசிபி, ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சென்னை ஃபுட். இந்த ரெசிபியை நான் எப்படி செய்கிறேன் நீங்களே பாருங்கள். வாங்க, இந்த ரெசிபி செய்யறதுக்காக நான் 250 ml அளவுள்ள கப்பில் 1 கப் கருப்பு உளுந்து எடுத்துருக்குறேங்க. தோலோடு இருக்கிற உளுந்தை வச்சு செய்யும் பொழுது நம்மளோட ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது, நிறைய மருத்துவ குணங்களும் இருக்குது. இந்த உளுந்தை நான் ஒரு முறை அலசிட்டு காட்டன் துணியில் விரித்து ஆற விட்டுட்டு ஈரம்லாம் வத்தின பிறகு எடுத்துருக்குறேன். இந்த மாதிரி அலசி எடுத்துக்கோங்க, சுத்தமாக இருக்கும். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஸ்டவ்வில் கடாய் வச்சுக்கோங்க. நாம் அலசி எடுத்து வச்ச இந்த கருப்பு உளுந்து, அதை இதெல்லாம் சேர்த்துக்கலாம். காட்டன் துணியில் விரிச்சிட்டு ஈரம் இல்லாமல் காத்தார வச்சு எடுத்துக்கோங்க. கொட்டினா இந்த மாதிரி உதிரியாக கொட்டணும், ஒன்றோட ஒன்று ஒட்டி இருக்கக்கூடாது. இந்த கருப்பு உருந்தில் பார்த்தீங்களா, வறுபடும் பொழுது நமக்கு தெரியாது, ஆனால் லேசாக நிறம் மாறி இருக்கும், நல்லா வாசம் வரும். அதுதான் நம்ம கணக்கு வச்சுட்டு இறக்கிடணும். ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு வறுத்துக்கோங்க. கருப்பு உளுந்தை நான் 1 நிமிஷமாக வறுத்துட்ருக்குறேங்க. பாதி வறுபட்டுருக்குது, இன்னும் கொஞ்சம் வறுபடணும். இந்த கருப்பு உளுந்தில் பார்த்தீங்கன்னா நிறைய மருத்துவ குணம் இருக்குதுங்க, நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ்லாம் இருக்கிறதுனால நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகவே நமக்கு கிடைக்கும். விட்டமின் சியும் அதிகமாக இருக்குங்க, நம்மளுடைய எலும்பு கர்ப்பப்பையை நல்லாவே வலுப்படுத்தும். அது மட்டும் இல்லாமல் இடுப்பு வலி, கழுத்து வலி, முதுகு வலி இதனால் அவதிப்படுறவங்க இந்த கருப்பு உளுந்தை உணவில் சேர்த்துட்டு வந்தால் இதெல்லாமே சரியாகுங்க, அந்த பிரச்சனை வராமலும் தடுக்கும், வந்ததையும் நமக்கு குணப்படுத்தி கொடுக்கும். அந்த அளவுக்கு நிறைய விட்டமின்ஸ் மினரல்ஸ்லாம் நிறையவே இருக்குங்க, ப்ரோட்டீனும் நிறையவே இருக்குது. இந்த மாதிரி மருத்துவ குணம் அபரிவிதமாக கருப்பு உளுந்தில் இருக்குது. இப்போ ஓரளவுக்கு வறுபட்டுடுச்சு, இன்னும் கொஞ்ச நேரத்தில் நாம் எடுத்து பிளேட்டுக்கு மாற்ற வேண்டியிருக்கும். இப்போ பாருங்கள், உளுந்து நல்லா வறுபட்டுடுச்சு. இது கருமையாக இருக்கிறதுனால நம்ம நிறம் கண்டுபிடிக்க முடியாது, லேசாக கலர் சேஞ்ச் ஆகிருக்கும், நல்ல வாசம் வரணும். இப்போ நல்லா வாசம் வருது, நான் இதை பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். இந்த உளுந்து நல்லா ஆறட்டும். நீங்கள் கேட்பீங்க, ஏன் கருப்பு உளுந்தில் தான் செய்யணுமான்னு. கருப்பு உளுந்து இல்லைனா வெள்ளை உளுந்துலேயும் செய்யலாம், ஆனால் தோல் சேர்த்த உளுந்து, அதாவது தோலோடு இருக்கக்கூடிய உளுந்து சேர்க்கறது ரொம்ப நல்லது. இது நல்லா சூடு ஆறட்டும். கருப்பு உளுந்து வறுத்த அந்த கடாயை நான் மறுபடியும் வச்சுருக்கேங்க. நாம் 250 ml கப்பில் 1 கப் கருப்பு உளுந்து எடுத்தோம், அதில் 1/4 கப் புழுங்கலரிசி எடுத்துக்கோங்க. அதை நான் இதில் சேர்த்துக்கிறேன். புழுங்கலரிசி இல்லைன்னா நீங்கள் பச்சரிசி கூட சேர்த்துக்கலாம். இந்த புழுங்கலரிசியும் நம்ம அரிசி பொரியெலாம் வறுப்போம் இல்லைங்களா, அந்த மாதிரி வறுத்துக்கணும். எல்லாமே ட்ரையாக தாங்க வறுக்கணும், எதுக்குமே நம்ம எண்ணெய் சேர்க்கக்கூடாது. அரிசி பாருங்கள் இப்போ நல்லா வறுபட்டுடுச்சு, உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் இந்த அளவுக்கு வறுபட்டா போகிறோம். நான் சாப்பாட்டுக்கு பயன்படுத்துகிற புழுங்கலரிசி தான் சேர்த்துருக்கிறேன். நீங்கள் எந்த புழுங்கலரிசி வேணுனாலும் சேர்த்துக்கலாம், அப்படி இல்லைனா பச்சரிசியும் சேர்த்துக்கலாம். இதை நான் பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். இதில் சுத்தமாக சூடு இருக்கக்கூடாதுங்க, நல்லா ஆற விட்டுட்டு அதுக்கப்புறமா தான் நாம் அரைக்க போகிறோம். நல்லா ஆறட்டும். நாம் வறுத்து வச்ச கருப்பு உளுந்து அரிசி நல்லா சூடு ஆறிடுச்சுங்க. நீங்கள் விருப்பப்பட்டால் இதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்து வறுத்துக்கலாம். நான் வெந்தயம் சேர்க்கலைங்க, வெந்தயம் சேர்த்தா யாரும் சாப்பிட மாட்டாங்க, அதனால் நான் சேர்க்கலை. இது நல்லா ஆறிடுச்சு, இப்போ நம்ம மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். உளுந்து அரிசி ரெண்டையுமே நான் மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டேங்க. இது கூடவே சேர்த்து அரைக்கிறதுக்காக நான் 5 ஏலக்காய் எடுத்துருக்குறேன். இதையும் சேர்த்து அரைச்சிட்டா நல்லா மணமாக இருக்கும், நல்லா நைஸாக அரைச்சி எடுக்கணும். நான் அரைச்சிட்டு காட்டுறேன், நல்லா நைஸாக அரைப்பட்டிருக்கு பாருங்கள். இந்த மாதிரி நல்லா நைஸாக இருக்கணும். கையில் எடுத்து நம்ம திரித்து பார்த்தோம்னா நம்ம கைக்கு நல்லா நைஸாக தெரியணும். அந்த மாதிரி இருந்ததுன்னா நம்ம சலிக்க வேண்டாம். சப்போஸ் குருணையாக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் சலிச்சுட்டு அந்த குருணையை மறுபடியும் போட்டு அரைச்சிக்கணும். நான் கொஞ்சமாக எடுத்ததுனால மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிட்டேன். சப்போஸ் நீங்கள் அதிகமாக ரெடி பண்ணுறீங்கன்னா மாவு வில்லுக்கு கொண்டு போயிட்டு நீங்கள் அரைச்சிக்கலாம். இதை நான் வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி ஆற விட போகிறேன். வேறொரு அகலமான பாத்திரத்தில் மாற்றிட்டு இதை அப்படியே நல்லா பரப்பி விட்டுடுங்க. சுத்தமாக சூடு இருக்கக்கூடாது, நல்லா சூடு ஆறணும். ஆற விட்டுட்டு நீங்கள் ஏதாவது ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணிக்கலாம். வெளியே வச்சாலே 2 மாசத்துலேருந்து 3 மாசம் வரைக்கும் நல்லா இருக்குங்க, பூச்சிலாம் வராது. சப்போஸ் நீங்கள் அதிக நாட்கள் ஸ்டோர் பண்ண போகிறீங்கன்னா ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இது நல்லா சூடு ஆறணும். இதிலேருந்து தான் நான் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எடுக்க போகிறேன். இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து விட்டுக்கலாங்க. நான் 4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்குறேன். அதை நல்லா அப்படியே கலந்து விட்டுக்கோங்க, கட்டிகள் இல்லாமல் கரைச்சி விட்டுக்கணும்.
இந்த மாதிரி கட்டிகள்லாம் இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கோங்க. நம்ம கருப்பு உளுந்து சேர்த்ததுனால இந்த கலரில் தான் இருக்கும். ஸ்டவ் மேலே நான் ஒரு பேன் வச்சுருக்கேங்க. இன்னும் நான் ஸ்டவ்வை ஆன் பண்ணலை. இது 200 ml அளவுள்ள டம்ளரு. இதில் 2 டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். நாம் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மாவு கரைச்சோம், அதனால் 2 டம்ளர் தண்ணி நமக்கு கரெக்டாக இருக்கும். சேர்த்துட்டு இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்கலாம். ஐ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க, தண்ணி நல்லா சூடாகட்டும். இப்போ தண்ணி நல்லா சூடாகிடுச்சுங்க. கொதிக்கணுன்ட்டு அவசியம் இல்லை. சூடான உடனே நம்ம கரைச்சி வச்ச இந்த மாவு அதை இதில் சேர்த்துக்கலாம். நம்ம கரைக்காமல் அப்படியே சேர்த்தா கட்டி தட்டிடும், அதனால தான் கரைச்சிட்டு சேர்க்குறோம். அந்த கப்புலேயே நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடணும், இல்லைனா அடிபிடிக்க ஆரம்பிக்கும். நாம் வறுத்து அரைச்சதுனால மாவு வேகணுன்ற அவசியம் கிடையாதுங்க. நல்லா கொதித்து ஒன்று சேர்ந்து வரணும். 2 நிமிஷமாகவே கொதிச்சிட்ருக்குதுங்க. இப்போ நல்லா திக்காயிட்டு வந்திருக்கு. ஐ ஃப்ளேமில் வச்சா பொங்கி வருது, அதனால் நான் மீடியம் ஃப்ளேமில் வச்சுருக்கேன். லோ மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான இனிப்பு நம்ம சேர்த்து விட்டுடலாம். நான் நாட்டு சர்க்கரை தாங்க சேர்க்குறேன். 4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். அவ்வளோதாங்க, 4 டேபிள்ஸ்பூன் சேர்த்துட்டேன். நாட்டு சர்க்கரை தான் சேர்க்கணுன்றதில் உங்களுக்கு ஒயிட் சுகர் சேர்க்கறது பிடிக்கும்னா நீங்கள் அதையும் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா பனை வெல்லம், பனை கற்கண்டு அதெல்லாம் கூட சேர்த்துக்கலாம். இனிப்பு அதிகப்படுத்தி கொடுக்கறதுக்காக 1 பிஞ்ச் அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். நாம் சேர்த்த நாட்டு சர்க்கரை நல்லா கரைஞ்சிருச்சுங்க. இப்போ நல்லா திக்காகிட்டு வந்துருச்சு பாருங்கள். நம்ம கருப்பு உளுந்து நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கனால இந்த அளவுக்கு தான் கலர் இருக்கும். உங்களுக்கு இந்த கலர் வேண்டாம்னு நினச்சிங்கன்னா வெள்ளை உளுந்து சேர்த்து கூட செய்யலாம். ஆனால் கருப்பு உளுந்தில் தான் நிறைய சத்துக்கள் இருக்குது, அதை நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இப்போ கொஞ்சமாக சுக்கு பொடி சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூனில் பாதி சுக்குத்தூள் சேர்த்துக்கிறேன். இது சேர்த்துக்கிட்டால் ரொம்ப நல்லதுங்க உடம்புக்கு, அதுக்காக தான் சேர்க்குறோம். சேர்த்துட்டு அப்படியே நல்லா கலந்து விட்டுடுங்க. ஏலக்காய் நம்ம ஏற்கனவே போட்டு அரைச்சிட்டோம், அதனால் நான் ஏலக்காய் பொடி சேர்க்கலை. சுக்குத்தூள் சேர்த்துட்டு நல்லா ஒரு கொதி வந்துருச்சுங்க. இப்போ பாருங்கள் நல்லா திக்காக இருக்குது, சரியான பதம் இது தான். இந்த சமயத்தில் நாம் தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். தேங்காய் பால் வேண்டாம்னா நீங்கள் நார்மலாக வீட்டில் இருக்கக்கூடிய காய்ச்சின பால் கூட சேர்த்துக்கலாம். நான் 250 ml அளவுள்ள மெஷரிங் கப்பில் 1/4 கப் அளவுக்கு தேங்காய் பால் சேர்க்குறேன். இதில் சேர்த்து விட்டுறேன். இவ்வளவு தான் சேர்க்கணுன்றது கணக்கெலாம் இல்லைங்க, உங்களுக்கு டேஸ்ட்டை பொறுத்து நீங்கள் எவ்வளவு வேணுமோ சேர்த்துக்கலாம். தேங்காய் பால் சேர்த்துட்டு லைட்டாக ஒரு கலக்கு கலந்துருங்க. ரொம்ப கொதி வரக்கூடாது தேங்காய் பால் சேர்த்ததுக்கு அப்புறமா, அதனால் உடனே நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுறேன். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஸ்டவ்வில் அயன் பேன் வச்சுருக்கேங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து விட்டுக்கோங்க. நெய் நல்லா உருகட்டும். நெய் நல்லா உருகிடுச்சுங்க. நான் 10 பாதாம் பருப்பை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்துக்கிறேன். நீங்கள் முந்திரி, திராட்சை அதெல்லாம் கூட சேர்த்துக்கலாம். நெய்யில் அப்படியே ஒரு பரட்டு பரட்டிடுங்க. நான் 1 டீஸ்பூன் தான் நெய் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு அதிகமாக சேர்க்கறது பிடிக்கும்னா எக்ஸ்ட்ராவாக 1 டீஸ்பூன் கூட சேர்த்துக்கோங்க. பாதாமை பரட்டி விட்ட உடனே இதில் 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் எடுத்து வச்சுருக்கேன். அதில் இருக்கக்கூடிய கருமை பகுதியை நீக்கிட்டு துருவி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கிறேன். இதை நீங்கள் நெய்யில் வதக்காமல் கூட சேர்க்கலாம். நெய்யில் வதக்கி சேர்த்தா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ரொம்ப வதங்க வேண்டாம், லேசாக சூடுபடுத்தி வதக்கினாலே போதும். நாம் சேர்த்த பாதாம் தேங்காய் துருவல் நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை அந்த கஞ்சியில் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அப்படியே ஒரு கலக்கு கலக்கி விட்டுடுங்க. அவ்வளவுதாங்க, அருமையான ஆரோக்கியமான உளுந்துங்கஞ்சி ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம சாப்பிடும்போது, இந்த நட்ஸையும் சேர்த்து சாப்பிடும்போது பல்லில் கடிப்படும்பொழுது நல்ல க்ரன்ச்சியாக இருக்கும், டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குங்க. ரொம்பவே ஆரோக்கியமான உளுந்தங்கஞ்சி தயாராகிடுச்சுங்க. இதை நான் சர்விங் கிளாஸ்க்கு மாற்றுறேன். நான் ரெடி பண்ண உளுந்தங்கஞ்சி பார்த்தீங்கன்னா இந்த கப்பில் 3 கப்பு வருங்க. பெரிய கப்பில் சாப்பிட்டா நமக்கு 2 கப்பு வரும், 2 பேர் சாப்பிட்ற அளவுக்கு நான் செஞ்சுருக்கேன். நான் கார்னிஷ்காக கொஞ்சம் நெய்யில் வறுத்த தேங்காய், அந்த பாதாம் அதையும் நான் இதில் மேலே போட்டுக்கிறேன். போட்டுட்டு சாப்பிடும் பொழுது டேஸ்ட் அருமையாக இருக்குங்க, பல்லில் கடிப்படும் பொழுது.
அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ரொம்ப அருமையான உளுந்தங்கஞ்சி தயாராகிடுச்சு. இதில் எவ்வளவு மெடிசன் வேல்யூ இருக்குதுன்னு நான் உங்களுக்கு வீடியோவில் சொல்லியிருக்கேன். சர்க்கரை நோயாளிகள்லாம் கேட்பீங்க, உடனே நான் எப்படிங்க இனிப்பு போட்டு சாப்பிட்றதுன்னு. அவங்கெல்லாம் இனிப்பு போட வேண்டாங்க, உப்பு போட்டுட்டு மோர் போட்டு கூட சாப்பிட்லாம். இதை மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு கூட நம்ம செஞ்சு சாப்பிட்லாங்க. ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமானது. இதில் எவ்வளவு மருத்துவ குணம் இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியணும்னா நீங்கள் கூகுளில் கூட சர்ச் பண்ணி பார்த்துக்கோங்க. டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்குது, இருந்தாலும் உங்களுக்காக நான் இப்போ டேஸ்ட் பண்ணி காட்டுறேன். ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. நம்ம சேர்த்து அந்த தேங்காய் அந்த பாதாம் பருப்பு தான் கொஞ்சம் கடிச்சு சாப்பிட்ற மாதிரி இருக்குது. மற்றபடி கஞ்சி அப்படியே வாயில் வச்சோன்னே வழுக்கிட்டு ஓடிடுது. டேஸ்ட் அட்டகாசமாக இருக்குது, நல்ல மணமாக இருக்குதுங்க அந்த உளுத்தம் பருப்போட மணம். அதுக்கப்புறம் அதில் சேர்த்த ஏலக்காய் தேங்காய் பால் எல்லாமே டேஸ்ட்டு நல்லா அதிகப்படுத்தி கொடுக்குது. எனக்கு நான் சேர்த்த இனிப்பு கரெக்டாக இருக்குதுங்க. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இதை முடிஞ்சால் தினந்தோறும் சாப்பிட்லாம், அப்படி இல்லைன்னா வாரத்தில் 3 நாட்கள் கண்டிப்பாக சாப்பிட்லாங்க. வளரும் குழந்தைகளுக்கும் செஞ்சு கொடுக்கலாம், குறிப்பாக பெண்கள் இதை நம்ம கண்டிப்பாக சாப்பிட்ணும். ஏன்னா நான் சொன்ன அந்த இடுப்பு வலி, கழுத்து வலி, முதுகு வலி, கால் வலி இது எல்லாமே சரி செஞ்சிருங்க. அந்தளவுக்கு நிறைய மருத்துவ குணங்கள் நிறைஞ்சிருக்கு. அதுவும் நம்ம தோல் உள்ள உளுந்தை வச்சு செஞ்சுருக்கோம். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். இதோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். மறுபடியும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பை காய்ஸ். பை பாய்.